வெல்கம் பேக் மக்களே. இன்னைக்கு வந்து பஹ்ரைன்ல இருக்கிற ஒரு பிரம்மாண்டமான கலர்ஃபுல்லான அமேசிங்கான ஒரு இடத்து அவுட்டோர் டைனிங்க்கு வந்திருக்கோம். இந்த டைனிங் ஏரியா வந்து அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கு. இங்கிருந்து பார்க்கறதுக்கே நம்ம ஊர் திருவிழா வந்து தூரத்துலேருந்து பார்ப்போம்ல அந்த ஒரு ஃபீல்ட் இருக்கு. அவ்வளோ கூட்டம் இருக்கு. உள்ள போய் என்ன ரெஸ்டாரண்ட் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க. இவங்களோட நம்ம பொரிகடல சாப்பிடல பொரிகடல நடக்கல அந்த மாதிரி சாப்பிடல அந்த மாதிரி இங்க அரப்ஸோட ஃபேவரட் ஒண்ணு அப்படின்னு பார்த்தோம்னா வந்து இந்த சன்ஃபிளவர் சீட்ஸ். ஸோ இது வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சா அவங்களோட கேஷ்ல நம்ம நடக்கல பொரிகடல சாப்பிட்ற மாதிரி இந்த இதை வந்து அவங்களுக்கு சாப்பிட்டுருப்பாங்க. Yeah. It's your, oh, okay. Me and my husband. Okay, thank you. Mentors for you. So what's your name? Zahira. Oh, Zahira. I'm Om Hussein. Okay. இவங்க வந்து எனக்கு வந்து இது பார்த்துட்டு எனக்கு வந்து இது வந்து ஃப்ரீயா கொடுத்துட்டாங்க. ஃப்ரெஷ்ஷான ரோஸ் மில்க் சூப்பராக இருக்கு. இட்ஸ் வெரி நைஸ். ஐ லைக் திஸ் சிக்கன் கிரில்லு டிக்கா எல்லாம் முடிஞ்சோடனே இங்கே வந்து இங்கே ஷவர்மா சாப்பிட்டுக்கலாம், இங்கே பர்கர் சாப்பிட்டுக்கலாம். அது முடிச்சோடனே நம்மளுக்கு முக்கியமான வேலை ஒன்று, இங்கே வந்து பாத்ரூம் இருக்குது. ஸோ வந்து பாத்ரூம் பக்கம் போகணும்னு நினச்சாலும் இங்கே வந்து ஃப்ரீயாக போகலாம். ஐயோ அதை தாண்டி போகிறேன். ஒரு மரத்தை ஆக்கிரமிச்சு இங்கே வந்து லைட்டெல்லாம் கொட்டி விட்டு இங்கே வந்து கலர்ஃபுல்லாக இங்கே வந்து குழந்தைங்க விளையாடுற மாதிரி ஒரு இடம். அண்ட் இது மட்டும் இல்லை, இன்னும் குழந்தைகளுக்கு விளையாடுற ஒரு ரெண்டு மூணு பிளேஸ் கூட இருக்குது, அது நல்லாயிருக்கு. இங்கே இருக்கிற ஃபுட்டு வந்து அவ்வளோ எக்ஸ்பென்சிவ் கிடையாது, ஜஸ்ட் ரீசனபிளாக இருக்கும். இப்போ ஃபுல்லாக இது வந்து பாதி சுற்றியாச்சு. இந்த இடத்துல வந்து என்ட்ரன்ஸ்லேருந்து பாதி அளவுக்கு நம்ம சுற்றியாச்சு, இன்னும் ஒரு பாதி இருக்குது. அந்த பாதி வந்து பார்க்குறதுக்கே வந்து சூப்பராக இருக்குது. ரொம்ப பிஸியாக இங்கே ஒரு வட்டமேஜை மாநாடெல்லாம் போயிட்டுருக்கு. என்னடா கருப்பர்கள் மாநாடா? தோரணம் கட்டி தொங்க விட்ட இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா வந்து குனாஃபா இருக்குது. குனாஃபாங்கிறது வந்து ஒரு ஸ்வீட்டு. இங்கே வந்து அங்கேருந்து காரத்தில் ஆரம்பித்து அப்படியே வந்து இங்கே ஸ்வீட்டில் முடியுது. ஸோ நல்லா இருக்குது. காரம் சாப்பிடுங்க, பர்கர் சாப்பிடுங்க, ஷவர்மா சாப்பிடுங்க, அண்ட் இங்கே வந்து குனாஃபா சாப்பிடுங்க. இங்க வந்து இந்த குனாஃபா ஷாப்ல வந்து அரப்ஸோட ஒரு ட்ரெடிஷ்னல் ஸ்வீட் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து குனாஃபா. அது வந்து அங்கே குனாஃபா செய்கிறாங்க. அது பக்கத்துல வந்து லெமன் டீ, சாஃப்ரோன் டீ அண்ட் கரெக்ட் டீ, மூணு டீ அங்கே இருக்கு. அண்ட் இங்க வந்து பேன்கேக் செஞ்சு கொடுப்பாங்க. அண்ட் இன்னும் ஒன்று இருக்கு கூடவே. ஸோ வாட் இஸ் திஸ் எல்லாம் ஒரு ஃபுட்டோட பேரே வந்து நல்லா இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் வந்து இங்கே வந்ததும் இல்லை, இந்த ஃபுட் நான் வந்து சாப்பிட்டதும் இல்லை. ஸோ நம்ம ஆர்டர் பண்ணிட்டு நம்ம வெயிட் பண்ணலாம். இங்கே எல்லா ஃபுட்டுமே வந்து எல்லாமே ஆல் அரௌண்ட் பார்த்தாச்சு. ஸோ வந்து நான் டேபிள் போயிடலாம் அண்ட் நம்ம ஆர்டர் பண்ண ஃபுட் எல்லாம் வந்து சாப்பிடலாம். நான் காட்டலாம் நினச்சது வந்து இந்த ஃபவுண்டெயின் தான். தண்ணியே இல்லைனாலும் தண்ணி போட்டு வர வச்சுட்டாங்க. ஸோ வந்து அழகான ஒரு ஃபவுண்டெயினோட சூப்பராக இருக்கு. ஓகே, நம்ம வந்து எல்லா ரெஸ்டாரண்ட் போயாச்சு. இங்கே எல்லாத்துக்கும் வந்து ஒருத்தர் வருவார். அந்த ஒருத்தருக்கு நம்ம கொடுத்துருவோம், எல்லா இடத்துலேருந்து வந்து கலெக்ட் பண்ணி கொடுத்துருவாரு. ஸோ நான் இங்கே வெயிட் பண்ணுறேன். கர்பாபாத் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் ஃபுல்லாக வந்து ஃபுட் ட்ரக் பார்த்ததில் நம்மளுக்கு ஸ்பெஷலாக வந்து சிக்கன் டிக்கா, மட்டன் டிக்கா செய்து வந்திருக்கு. அண்ட் வந்து மட்டன் கபாப் அண்ட் அது கூட ஹுபுஸ் இருக்குது. அது பார்க்கவே வந்து சூப்பராக இருக்குது. வந்து இது வந்து சிக்கன் டிக்கா, இதில் வந்து ஒரு 4 pieces வந்து இருக்குது. அண்ட் வந்து இது வந்து எந்த ஃபுட்டுமே வந்து இங்கே வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக அந்த மாதிரி எதுவுமே இல்லை. வந்து இது எல்லாமே வந்து 2 BD தான் வந்து. ஸோ ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட வந்தோன்னா வந்து ஜாலியாக கொஞ்ச நேரம் மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து இங்கே வந்து சூப்பராக இருக்கலாம். புரியுதா?
இது வந்து ஜாப்பனீஸ் குசைனோட எல்லா வெரைட்டிஸுமே இங்கே வந்துருச்சு. நம்ம ஜாப்பனீஸ் சாப்பிடும்போது மோஸ்ட்லி வந்து வெய் குக்காக இருக்காதா, ஏன்னா அவங்களோட இது சாப்பிட்றது இதாக இருக்கும். பட் வந்து இது என்னென்னா வந்து ஃபுல்லாக குக்கான அரபிக் ஸ்டைலும் ஜாப்பனீஸ் ஸ்டைலும் மிக்ஸான ஒரு குசைனாக இருக்குது. இது வந்து என்னென்னா பட்டர்ஃப்ளை ஃப்ரை ஷிம்பு. இது வந்து பட்டர்ஃப்ளை மாதிரி ஒன்று வச்சா தெரியாது, இந்த ஒரு ரெண்டெண்ணா எடுத்துட்டோன்னா பட்டர்ஃப்ளையாக மாற்றிடலாம். அண்ட் வந்து இது வந்து ப்ரோஸ்டர் ஆனியன், இதுக்குள்ளே வந்து ஆனியன் இருக்குது. அண்ட் வந்து இது ஒரு ஸ்பெஷலாக இருக்கா என்னன்னு தெரியுதா, இதுக்குள்ளே இருக்கிறது வந்து ஷ்ரிம்ப்பு. ஷ்ரிம்ப் இதை பார்த்து கண்டுபிடிச்சோம்னா இது என்னென்னு ஷ்ரிம்ப்பு. இது ஜப்பானில் ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து இந்த ஐட்டம், இது வந்து ஷூஷி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஜப்பான் குசைனில் இருக்கிற ஒரு ஃபேவரட்டான, எல்லாத்துக்கும் ஒரு பிடிச்ச, கண்டிப்பாக இது வந்து யார் சாப்பிட்டாலுமே ஃபஸ்ட்டு பிடிக்கிற ஒரு விஷயம் வந்து இந்த ஒரு இது தான் இருக்கும். அண்ட் இது வந்து டைனமிக் ஷூஷி ஸ்ட்ரிம்ப். இதோட இது ஷ்ரிம்ப் இருக்குது, இது நான் சாப்பிட்டதில்லை. ஸோ வந்து இது பார்க்குறதுக்கே வந்து சூப்பராக இருக்குது. இது என்ன பிரமாதம், இது விட ஸ்பெஷலைட் ஒன்று இருக்கு. டைனமிக் ஸ்ட்ரிம்ப் சூப்பராக இருக்குல்ல, பார்க்குறதுக்கே வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸோட சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இந்த ஸ்ட்ரிம்ப் வந்து ரோஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் சாஸ் போட்டு மேலே லேயர் போட்டு கொடுத்துருக்காங்க. பர்ஃபெக்டாக குக் ஆனது. அது வந்து இதோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இதோட ஜூஸ்னஸும் சாஸும் ஃப்ரைஸும் வேறு லெவல் டேஸ்ட்டு, சூப்பரான டேஸ்ட்டு. ஏன்னா இது வந்து இதோட கிறிஸ்பினஸும் இருக்குது, ஜூஸியாகவும் இருக்குது. ரெண்டும் சேர்ந்து சாப்பிடும் போது இந்த ஃப்ரைஸும் வாய்க்குள்ள போகும்போது வாவ், இன்னைக்கு ஜமாய் குமாய் தான். இது வந்து இங்கேயே சாப்பிடலாம், வீடு கொண்டு போய் சாப்பிடலாம், அந்த மாதிரி ஒரு கண்டெய்னரு. இப்போதான் திறந்து. ஓ அண்ணா, அண்ணா நமக்கு எதுக்கு அந்த வேண்டாத வேலையெல்லாம், முடியாத விஷயத்துக்கு என்றைக்குமே முயற்சி பண்ணக்கூடாது. ஆவி பறக்குதா பா, என்ன வாசம் தெரியுமா? இது வந்து தாயோட ஸ்பெஷல், என்னதுன்னா தம்யம் சூப். இங்கே வந்து நான் நினச்சி வந்தது வந்து டிக்கா கபாப் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிதான் வந்தேன். வேறு ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்வீட் இருக்கும் அப்படின்னு மட்டும்தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் இங்கே வந்து ஒரு மல்டி குசைனே இதுக்குள்ளே இருக்குது. இங்கே ஜப்பான் இருக்குது, இங்கே சைனா இருக்குது, இங்கே அரபு இருக்குது, இங்கே வந்து தாய் குசைன் இருக்குது. எல்லாமே வந்து சூப்பராக சாப்பிட்லாம். சூடு ஆடுறதுக்கு முன்னாடியே சாப்பிட்ணும், அப்போ தான் அது வந்து தம்யம் சூப் வந்து எம்எம்மாக இருக்கும். அந்த குட்டி ஸ்ட்ரிம்ப் எல்லாம் இல்ல, பெரிய ஸ்ட்ரிம்ப். தெரியுதா தெரியுதா தெரியுதா, பார்த்தாலே தெரிகிறது. செம்மையா இருக்கு. அதோட தக்காளி தான், நம்ம ஊர்ல தக்காளி விற்கிற வேலைக்கு இந்த டம்யம் சாப்பிட முடியாது. ஆனா இது வந்து செம்ம டேஸ்ட்ல இருக்கு. அதோட தக்காளியோட ஃபிளேவர் வந்து அவ்வளோ செம்ம சூப்பரா இருக்கு. இந்த பாடத்தை பெரியவர் முதல் சிறியவர் வரை யாரு வேண்டுமானாலும் குடிக்கலாம். அண்ட் இதுல ஸ்ட்ரிம்ப் பாருங்க, இந்த ஒரு ஸ்ட்ரிம்பை சாப்பிடணும்னு சொல்லி நான் ஒரு 5 நிமிஷமா வெயிட் பண்றேன், முடிய மாட்டேங்குது. இந்த சூட்டுக்கும் அந்த டேஸ்ட்டும் பக்கா டெலிஷியஸான தம்யம் சூப். சில தம்யம்ல வந்து வெஜிடபிள்ஸ் இருக்கும், சில தம்யம்ல வந்து ஃபுல்லாக மிக்ஸி ஃபுட்டாக தான் இருக்கும். ஏன்னா வந்து தாய்ங்கிறதே வந்து ஃபுல்லாக ஏஷியன்ஸ்னால ஃபுல்லாக அது மட்டும்தான் இருக்கும். அவங்களோட ஃபேவரட் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து அஃப்கோர்ஸ் வந்து சீ ஃபுட்டாக தான் இருக்கும். நம்ம வந்து டிக்கா பக்கம் போகலாம். அதோட சைட் டிஷ் வந்து தபுலா அண்டு வந்து ஹம்முஸ், இது ரெண்டும் தான் வந்து ஹும்முஸ் டிக்காவோட சைட் டிஷ். ஸோ வந்து பீஸஸ் ஆஃப் சிக்கன் டிக்கா இருக்குது. இது வந்து என்ன எங்கே இருந்தாலும் வந்து ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டை. ஆக்சுவலி இது சிக்கன் டிக்கா இல்லை, ஷ்ரிம்ப் டிக்கா. நான் கூட இது கலர் பார்த்தப்போ இது வந்து சிக்கன் பீஸ்ன்னு நினச்சேன். ஆக்சுவலி இது சிக்கன் பீஸ் இல்லை, ஷ்ரிம்ப். ஊரில் இறால் சொல்லுவோம்ல, இறாலில் செஞ்ச டிக்கா. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. சிக்கன் டிக்கா மட்டன் டிக்கா கேள்விப்பட்டிருக்கேன், சாப்பிட்ருக்கேன். ஆனால் வந்து ப்ரான் ஷ்ரிம்ப் டிக்கா வந்து செம்ம டேஸ்ட்டும் அண்ட் ஸ்பைஸி, ரொம்ப ஸ்பைஸியாக இருக்குது. ஆக்சுவலி இங்கே வந்து அரப்ஸ் வந்து மோர் ஸ்பைஸி சாப்பிட மாட்டாங்க, ஆனால் வந்து இது அவ்வளோ ஸ்பைஸியாக இருக்குது. ஆக்சுவலி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்ததே வந்து சிக்கன் டிக்கா மட்டன் டிக்கா வேறு ஏதாச்சும் இருக்கும் அப்படின்னு மட்டும்தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். இந்த இடத்துல இவ்வளோ ஃபுட்டு இருக்குது அப்படிங்கிறதே வந்து பெரிய விஷயம். அது இந்த என்னை ரொம்ப சர்ப்ரைஸ் பண்ணது வந்து ஷ்ரிம்ப். இது வந்து சிக்கன் டிக்கா எப்படி கண்டுபிடிக்கலாம், சிக்கன் டிக்கா மட்டன் டிக்கா அப்படின்னா கலரு, இது ஒரு கலரு இது ஒரு கலரு ஞாபகம் வச்சுக்கணும். சிக்கன் டிக்கானு இந்த கலரில் இருக்கும், மட்டன் டிக்கானு இந்த கலரில் இருக்கும். ஒரு புது பாயிண்ட்டை, மட்டன் டிக்கா நான் நினச்சது ஒரே இதுதான் ஆல்டர்னேட்டிவாக இருக்குது அப்படின்னு நினச்சா. ஆக்சுவலி இது வந்து ரிவரோட டிக்கா,
லிவர் வந்து பர்ஃபெக்ட்டாக குக்கான ஒரு மட்டன் லிவர் டிக்கா. அண்ட் இதுதான் வந்து மட்டன் டிக்கா. ஸோ இன்னைக்கு இந்த பிளேட்டிங்கில் இருந்தது வந்து ஷ்ரிம்ப் டிக்கா, மட்டன் டிக்கா, சிக்கன் டிக்கா, மட்டன் லிவர் டிக்கா. ஓகே, அஞ்சு வெரைட்டிஸ் இருக்குது. மட்டன் கபாப் ஆக்சுவலி இது வந்து ஒரு ஒன் பீடி தான். ஒன் பீடிக்கு வந்து எது கூட இருக்குன்னா நாலு பீசஸ் அண்ட் வந்து இது வந்து சின்ன பீஸ் இல்லை, நல்லா பெரிய பீஸாகவே இருக்குது, சூப்பராக இருக்கு. இங்கே மிடில் ஈஸ்டில் வந்து ரொம்ப ஸ்பெஷல் வந்து கபாப். இதோட ஸ்பைசினஸ் இது இல்லை, பட் சூப்பராக இருக்கு. நான் ஒன்று மறந்தே போயிட்டேன், இதை ஓப்பன் பண்ணி தான் இதை ஃபுல் டேஸ்ட் பண்ணணும். இதை வந்து தபூலா சொல்லுவாங்க. தென்ன அப்படின்னு பார்த்தோம்னா வந்து கீரை, தக்காளி அண்ட் லெமன் ஜூஸ். அண்ட் இது வந்து ஹமூஸ். இது ஹமூஸ், இது ஹுபூஸ். ஸோ இந்த ஹமூஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு இது வந்து உளுந்தில் செய்வாங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து ஃபுல்லாக ஆலிவ் ஆயில். உனக்கு பர்ற பாயிண்ட் மேலே பாயிண்ட் கிடைக்குது, நிஜமானுமே சொல்கிறேன். இங்கே வந்து அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது, எல்லாமே வந்து குவாலிட்டியாக இருக்குது. ஹுப்பூஸ் வந்து ஒரு பீஸ் எடுக்கணும், தபுலா கொஞ்சம் எடுத்து இது கூட தான் வந்து சிக்கன் டிக்கா வந்து ட்ரை பண்ணோம். சிக்கன் டிக்காவும் வந்து ஒரு ஃபோர் பீசஸ் இருக்குது. ஸோ வந்து இதுதான் வந்து சூப்பர் ஃபைனல் டிஷ். ஹமூஸு, ஹுப்பூஸு, தபுலா எல்லாம் சேர்ந்து டிக்காவோட டேஸ்ட்டை வந்து அப்படியே வேறு லெவலில் அப்படி பறக்க வைக்குது. அடுத்தது வந்து நம்ம போகிறது வந்து ஜாப்பனீஸ் ஃபுட். இப்படி வந்து அஞ்சு அஞ்சு வெரைட்டிஸ் இருக்குது. இதோட பேர் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். இது பட்டர்ஃப்ளை ப்ரோஸ்டர் ஷ்ரிம்ப், ஸ்ப்ரிங் ஆனியன், செபூரா அப்படிங்கிறது வந்து இதுவும் ஜாப்பனீஸ். இது எல்லாமே வந்து ஜாப்பனீஸ் ஃபுட்டு. இங்கே வந்து இது இதோட வால் வச்சு ஒரு டிக்காவா கபாவா எங்களை காணாம போகும் போது கேமரால இருந்து அப்படியே ஆட்டோ போட்டு எடுத்து எடுத்து தின்றுக்கிறது. நாலு பீஸ் வச்சிருந்தேன், ரெண்டு பீஸ் தான் வச்சிருந்தேன், ரெண்டு பீஸ் ஆட்டை போட்டானுங்க. இப்படி திரும்பி இப்படி திரும்புறதுக்கு ஒண்ணு தானே அது. ஃபினிஷிங் மட்டும் தான் வச்சு கண்டுபிடிக்க முடியுது தெபூரா அப்படிங்கிறது. இது வந்து ஷ்ரிம்ப். இன்னொரு ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து சுச்சி. இதுவுமே வந்து இது ஒரு ஃபைவ் பீசஸ் இருக்குது. அண்ட் வந்து இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வந்து டைனமிக் சுஷி ஷ்ரிம்ப். இது வந்து ஷ்ரிம்ப்பு மாதிரி வெளியே தெரில, ஆனால் வந்து இது ஷ்ரிம்ப் தான். குட்டியாக அழகாக உள்ளெல்லாம் போட்டோம், நல்லா இருக்கும். ஜப்பானோட எம்எம் ஃபுட். அதுக்கப்புறம் என்னென்ன சாப்பிடணும், இது வந்து கையில் எடுத்து சாப்பிடக்கூடாது, இது ஒரு குச்சியெல்லாம் வச்சு தான் சாப்பிடுவாங்க. கண்ணாயிரம் தெரியும். ஆக்சுவலி இதில் நான் போன் அந்த ஷெல் இருக்கணும்னு நினச்சேன், ஷெல் இல்லை, வெறும் ஷ்ரிம்ப் மட்டுமே. இவ்வளோ பெரிய ஷ்ரிம்ப் ஆனியன் ரைஸ். நம்ம ஊரில் நம்ம சின்ன வயசுல எல்லாம் ஒரு பைக்கு குடல் பைக்கெட் வந்து இப்படி வரல மாட்டோம்னா அந்த மாதிரி இருக்கும். சூப்பர் குக். அண்ட் வந்து பட்டர்ஃப்ளை ஷ்ரிம்பை பட்டர்ஃப்ளையை மாற்றி வச்சிட்டோம், சூப்பராக இருக்கும். ஃபோர் பீசஸ் இருக்கும், எல்லாமே சூப்பர். மூணு சூப்பர். எதை சொல்கிற? அண்ட் இன்னொன்று வந்து டைனமிக் ஷ்ரிம்ப். ஒரு பாக்ஸில் வந்து பத்து பீஸ் டைனமிக் ஷ்ரிம்ப்பு. இது வந்து ஃபுல்லாக வந்து ரான்ச் சோஸ் போட்டு அடித்து மாற்றி வச்சுருக்காங்க, செம்ம டேஸ்ட்டு. வரையில் வந்து மோஸ்ட்லி வந்து அவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்கும். இது நம்ம வேற எங்கே இந்த இடத்துல வர நம்ம வேற எங்கேயோ சாப்பிட்டோன்னா வச்சா கண்டிப்பாக இது வந்து எக்ஸ்பென்சிவாக இருக்கும். இங்கே வந்து இவ்வளோ கூட்டம் வர்றதுக்கு காரணம் இந்த மாதிரி வந்து ரீசனபிள் ப்ரைஸில் இவ்வளோ குவாலிட்டியாகவும் இவ்வளோ டேஸ்டான ஃபுட்டு வந்து உங்களுக்கு கொடுக்குறதா தான் இருக்குது. அடுத்த ஸ்பெஷல் ஐட்டம் திஸ் ஒன் அரேபியன் காஃபி. ஆக்சுவலி வி ஆர் ட்ரிங்க் இட் இன் அ ஸ்மால் கப். இட்ஸ் லுகைமாத் ட்ரெடிஷனல் ஸ்வீட். அண்ட் திஸ் ஒன் பான்கேக் வித் நொட்டெல்லா சாஸ் அண்ட் திஸ் ஒன் வாஃபல் வித் த பிஸ்தாஷியோ சாஸ். அரபிக் ட்ரெடிஷ்னல் காஃபி. ஆக்சுவலி இது வந்து இந்த கிளாஸில் கொடுக்க மாட்டாங்க, அவங்களுக்குன்னு ஒரு ட்ரெடிஷ்னலாக ஒரு குட்டியாக ஒரு கிளாஸ் இருக்கும், அதில் தான் கொடுப்பாங்க. கிளாஸ் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி பெருசில் கொடுத்தாங்க. இதில் வந்து சுகர் இல்லை, ஆக்சுவலி ஒன்லி வந்து இந்த பியோர் கஃபைனோட டேஸ்ட் மட்டும்தான் இருக்குது. அந்த காஃபி பவுடர் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. அண்ட் இது வந்து அவங்களோட ட்ரெடிஷ்னல், இதுவுமே வந்து அரப் ட்ரெடிஷ்னல் ஸ்வீட். இது பேர் என்ன அப்படின்னா லொகைமா அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம ஊரில் வேற ஏதோ பேரில் சொல்லுவாங்க, ஊரில் பாதுஷா இருக்கும்ல, சேம் டேஸ்ட்டு. சேம் சேம் பத்தி ஃபிளான் நோ மணி நோ ஹனி. இதுக்குள்ளே வந்தோன்னா நம்ம வந்து டீ, காஃபி, டிக்கா, கபாபு, ஜாப்பனீஸ் குசைனு, தாய் குசைனு எல்லாமே வந்து சூப்பராக சாப்பிட்லாம். அரபிக் குசைன் வரைக்கும் எல்லாமே சூப்பராக இருக்கும். இது வந்து வாஃபிள்ஸ், இது வந்து நியூட்டெல்லா பேன்கேக்.
எனக்கு ரொம்ப பிடிச்சது இங்கே வந்தால் இதுக்காக மட்டும்தான் ஒரு ரெஸ்டாரண்ட்குள்ளே போனால் நாங்கள் ஸ்வீட்ஸ் எடுக்கும் அப்படின்னு மட்டும் இல்லை, இதில் வந்து ஸ்வீட்ஸு காரம் டீ காஃபி எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. பெருசாக போய்கிட்டு இருக்கு அண்ட் வந்து இது வந்து பிஸ்தாஃபியோ சாஸ் அப்படின்னு வாங்க, அதில் வந்து ஃபுல்லாக டீட்டை வந்து வாஃபிள்ஸ். சாப்பிட்டோன்னு சொல்லி இன்னொரு தடவை பாத்திரலாம். ஃபுல் பிளேட் ஃபேமிலி பேக். ஷிம் டிக்கா, மட்டன் கபாப், சிக்கன் கபாப், சிக்கன் கபாப், ஐயோ கை வலிக்குதே, மட்டன் லிவர் டிக்கா, இது வந்து ஸ்வீட்ஸு, வேஃபிள்ஸு, பேன்கேக், இந்த ஸ்வீட்ஸு, நம்ம ஊர் பாதுஷா எல்லாமே சேர்ந்த ஒரு ஸ்வீட் பேக் காம்போ. அடுத்த காம்போ வந்து டைனமிக் ஷ்ரிம்ப், இது வந்து சூப்பர் டேஸ்டில் இருந்துச்சு. பஹ்ரைனில் இருக்கிறவங்க யாராச்சும் உடனடியாக விசிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சின்னா கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணிங்க கர்பாபத்தில் இருக்கிற இந்த இடத்த, அண்ட் இது வந்து கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்கள், கண்டிப்பாக 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 பிடிக்கும். ஜப்பான் பக்கம் போனோன்னா வந்து எல்லாமே முடிச்சு வச்சுட்டாங்க சொல்கிறது கூட இது எதுவும் இல்லை. ஓகே, இருக்கிறது வந்து பட்டர்ஃப்ளை ஷ்ரிம்ப்பு, ஆனியனு, டபூரா அண்ட் சுசி அண்ட் வந்து டைனமிக் சுசி, இது எல்லாமே வந்து நம்ம சாப்பிட்டாச்சு. இதுதான் வந்து ஓவராலாக கர்பாபாத்தில் வந்து நம்ம வந்து டேஸ்ட் பண்ண ஒரு அல்டிமேட்டான டெலிஷியஸான ஃபுட்டு. கண்டிப்பாக வந்து பஹ்ரைனில் இருக்கிறவங்க வந்து இந்த இடத்த வந்து கர்பாபாத் அப்படிங்கிற இடத்துல இருக்கிற ஃபுல் ஃபுட் ட்ரக்கை வந்து எல்லா வெரைட்டிஸுமே இருக்குது, எல்லா குசைன்ஸுமே இருக்குது, கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய ஃபுட்டை வந்து நம்ம வந்து பஹ்ரைன் ஃபுல்லாக தேடி அலைஞ்சி எல்லா ஃபுட்டும் சாப்பிட்லாம். அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும்னா அஃப்ரின் டு ஜான் சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் இந்த ஃபுட்டில் எது பிடிச்சது இல்லை வேறு என்ன ஃபுட்டு நம்ம சாப்பிடணும் அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அமுக்கி வைங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம், பாய்.